வணக்கம், நான் உங்கள் சுமதி கந்தசாமி. இன்னைக்கு சுமாஸ் கைமனம்ல நம்ம பாரம்பரிய உணவான ராகி அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதே சமயத்துல அதுக்கு நல்ல ஒரு மேட்ச் ஆகக்கூடிய 5 நிமிஷத்துல ரெடி பண்ற மாதிரி ஒரு கார சட்னியும் அது கூட சேர்ந்து பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு இதுல நம்ம 2 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்தது இதுல 1 கப் அளவுக்கு நல்லா கிளீன் பண்ணி பொடியாக நறுக்கின நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் 1 கப் அளவுக்கு. இப்போ உங்ககிட்ட முருங்கைக்கீரை இல்லாத டைமில் நீங்கள் 1/2 கப் அளவுக்கு நம்ம கருவேப்பிலை கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போது 1 ஆனியனை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 பச்சை மிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்தது 5 பல் பூண்டை நல்லா தோலோடவே இடித்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணி இல்லாமல் ஒரு தடவை நல்லா பிசறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி பதத்தை விட இன்னும் கொஞ்சம் லூஸாகவே நம்ம இந்த மாவு பிசைஞ்சுக்க போகிறோம். நீங்கள் டக்குன்னு ஒரே டைமில் தண்ணி ஊற்றிட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் பூண்டு இடித்து சேர்த்தேன். உங்களுக்கு பூண்டு வேணும்னா பூண்டு சேர்த்துக்கலாம், இல்லையா கொஞ்சம் போல் நீங்கள் சீரகம் சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாகவே இருக்கட்டும் நமக்கு, இல்லை அப்படின்னா நமக்கு ரொம்ப ரஃப்பாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிட்டு 1-5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி அழுத்தி வச்சுடுங்க. இப்போது இந்த மாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 1 வாழை இலை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இதில் கொஞ்சம் போல் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தடவி விட்டுட்டு 1 மீடியம் சைஸ் பால் அளவுக்கு எடுத்து உருட்டிக்கோங்க. இப்போ இதை நல்ல மெல்லிசான அடையாக நம்ம தட்டி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மெல்லிசாக தட்டிக்கோங்க. அந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லா திக்காக இல்லாமல் நல்லா மெல்லிசாக இருக்கட்டும். இப்போது இந்த மாதிரி தட்டின அடையை நம்ம தோசைக்கல்லில் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போது நல்லா தோசை தவா நல்லா சூடாயிடுச்சு. இப்போது நம்ம தட்டின அடையை இதில் நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு நம்ம 1-5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் ஆகுது இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இலையை எடுத்திங்கன்னா அது அழகாக வந்துடும். இப்போது இதில் கொஞ்சம் போல் நம்ம ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க மேலே. இப்போது இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திரும்ப இன்னும் கொஞ்சம் போல் அடுத்த சைடும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 டைம் 3 டைம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம அடிக்கடி நல்லா திருப்பி திருப்பி போடுங்க. அந்த கலர் சேஞ்சஸ் ஆகிறதுனே நம்ம வந்து இதை வந்து நல்லா இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு சுடும் போதே தெரியும் அங்கங்கே சின்ன சின்ன கருப்பு கருப்பு டாட்டாக வரும், நல்ல கலர் மாறிட்டு. அது வரையிலும் இந்த மாதிரி நல்லா அடிக்கடி திருப்பி போட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு. இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்தோடனே நம்ம இதை எடுத்துடலாம். அருமையான ராகி அடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்ககிட்ட வாழை இலை இல்லை அப்படின்னா நீங்கள் டைரக்டாகவே இந்த மாதிரி தவாலை வச்சு நம்ம இந்த மாதிரி அடையாக தட்டிக்கலாம். உங்களுக்கு அந்தளவுக்கு மெல்லிசாக வரலினாலும் ஓரளவுக்கு நல்லா மெல்லிசாக வந்துடும். இந்த மாதிரி எட்ஜஸ் எல்லாம் நல்லா இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி நல்லா 2 சைடும் நம்ம ஆயில் விட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இப்போது உங்ககிட்ட தோசை தவா 2 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரே டைமில் 2 அடுப்புலையும் வச்சுட்டு அழகாக சுட்டு எடுத்துடலாம். டைம் உங்களுக்கு சேவ் ஆகும். இப்போது நம்ம சுட்டு எடுத்த ராகி அடைக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கார சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயை சூட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே நம்ம இதில் 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா வரமிளகாய் நல்லா செவந்து வர வரணும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த சட்னிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போது இதில் நீலவாக்கில் நறுக்கின 2 மீடியம் சைஸ் ஆனியனை சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வர வரலும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது ஆனியன் இந்த மாதிரி பாதி வதங்கின உடனே இதில் நம்ம 2 மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம். இங்கே மறுபடியும் கூட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போது இது வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வதக்கின பொருளை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் ஆறிட்டு அரைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எந்த அளவுக்கு நம்ம ஆறி அரைக்கிறோமோ அப்போ தான் நமக்கு சட்னியும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போது இந்த மாதிரி ஹெல்த்தியான பாரம்பரியமான ராகி அடை கூட இந்த மாதிரி நல்ல ஒரு கார சட்னி வச்சுட்டு நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்போ ஒரு ஹெல்த்தியான பாரம்பரியமான ராகி அடை எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டயட் இருக்கிறவங்க இல்ல சுகர் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம ராகி அடையை வந்து அடிக்கடி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாம நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே மாசத்துல ஒரு நாள் இந்த மாதிரி நல்லா முருங்கைக்கீரை போட்டு ட்ரை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் நல்ல ஹெல்த்தியா ஆரோக்கியமா வளர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. தேங்க்யூ.